ஆமா, வாங்க வாங்க வாங்க. என் குடும்பத்தை பத்தி தான் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியுமே. எப்ப அப்ப காலத்துல முக்கி முக்கி பாடுபட்டாலும் ஒருவேளை மோறு கஞ்சிதான், படிக்க வைக்க வசதி இல்ல. எங்க அப்பா என்ன செஞ்சா, என்ன எரும மாடு மேய்க்க அனுப்பிச்சான். எனக்கு ஒரே கவலை, என்னடா நம்மதான் கை நாட்டா போயிட்டோமே, நம்ம ஊர் பிள்ளைகளாவது படிக்கணுமே நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நம்ம ஊர்ல எப்படியாவது ஒரு பள்ளிக்கூடம் கொண்டாடணும் நினைச்சேன். அப்போ நம்ம ஐயா காமராசருடைய ஆட்சி எப்படியோ தட்டு தடுமாறி பட்டத்துக்கு போய் காமராசர் காலில் விழுந்தேன். என்னப்பான்னார், ஐயா எங்க கிராமத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேணும்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, என்ன பைத்தியக்காரா, பள்ளிக்கூடம் வேணும்னா உங்க கிராமம் பாதி பணம் கொடுக்கணும், அப்பதான் சர்க்கார் பாதி பணம் கொடுக்கும்னு சொன்னார். நான் என்ன இழிச்ச வாங்கினா, அப்பவே கட்டிட்டு போயிருந்தேன். பெரிய ரூபா ஒரு ரூபாய் லட்சத்தை அடிச்சே அவருக்கு முன்னாரு, அடுத்து நிமிஷம் பள்ளிக்கூடம்னு. அப்படிதான் பள்ளிக்கூடம் வந்த விஷயம் பிள்ளைக்கு ஜெயிச்சிருச்சு. யாரு ஒத்துக்கிறது என்ன, நாளைக்கு ஆம்பளை எல்லாம் எப்படி வெளியே போவான்னு என்ன எழுத்து சொல்லு பாக்கலாம். அப்படின்னா நான் ஒரு பக்கம் போட்ட சிரிக்க, ஒரு பக்கம் வாங்கடிக்க. எனக்கு வேளா வேலைக்கு ரெண்டு சோறு தண்ணி போட்டா போச்சு. அவ்வளவுதான், அவர் என்ன சொன்னாலும் இருட்டுமே போட்டுமே வரட்டுமேனு சோடி நாயன மாதிரி ஊதுற வேண்டி. அவங்க அண்ணா யோக்கியன், அவன் தம்பியை வேலைக்கு வைக்கிறது தப்புன்னு எடுத்து சொல்ல வேண்டாம். அது நீங்க சொல்றதானே வேண்டி. நானா
அவர் முன்னால போறப்பே காலு பின்னுது, நாக்கு இழுக்குது, நீங்க செய்யறது தப்பு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அவரு நினைச்சுட்டே ராஜதி அத போய் வாங்கிட்டு வாங்க. அப்போ என்னமா அது சின்ன லெட்டர் எழுதி இருக்கு. என்ன பரிசு எல்லாம் முடிஞ்சு போச்சா? சரி தேடிட்டாருல. அது தெரியல. தேடி வருவா, தேடி வருவா. வேற என்ன எழுதிருக்கா? கால வண்டியில மூணு பேரை புறப்பட்டு வராங்களாம். என் பிள்ளைங்க எல்லாம் கண்ணிலேயே நிக்கதுடே. நானே மாட்டு வண்டி கட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டுமா. அங்க அங்க போய் கேளுங்க. சின்ன உபகாரம் கூட நீ பண்ணக்கூடாதா? எது கெடுத்தாரா அங்க அங்க அவர்கிட்ட போய் நான் என்னத்தை கேட்டு அவரு சொல்லி என்னப்பா பிள்ளைங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல பட்டணத்திலிருந்து வருதுங்க. சரிப்பா ஏன்டா இடுப்பு உடைக்கிறவ? என்ன வண்டி மாடை கட்டிட்டு நானே ஸ்டேஷனுக்கு போலாமன்னுதான். நீ எதுக்காக போடும்? ஏ ஐயா உனக்கு வண்டி ஓட்ட தெரியும்? காரை ஓட்டுவாங்க. ஸ்டேஷனுக்கு போய் பிள்ளையோட கூட்டிட்டு வா. நானும் ஸ்டேஷனுக்கு போய் அண்ணன் ஆயிட்டு வரேன் பெரியப்பா. தாராளமா போயிட்டு வா. அதுவா மாதம் என்னங்க நம்ம குடும்பம் அழிய போது? ஏன் அவளை வாக்கு சொல்றீங்க? பின்ன என்னடி எதிர்த்து வீட்டுக்காரனுக்கு பொம்பளை பொறுக்கிறதே வேலை. அவன் தம்பியோட நம்ம வயசுக்கு வந்த பொண்ணை டேஷன் வரைக்கும் அனுப்பலாமா? இது புத்தி உள்ளவன் செய்யற காரியமா? அம்மா ராமம் பஞ்சாதி சீதைய ராவணன் தூக்கிட்டு போனா அது தப்புன்னு அவன் தம்பி விபீஷண வாதாடுனா அதே மாதிரி இந்த பையனையே இருக்கக்கூடாது. இதெல்லாம் தெரியணும்னா மடப்பயிர்களுக்கு புத்தி வேணும். நீ வண்டி ஓட்டுற கத்துக்கிட்டங்க. வெரி குட். சாமான் தூக்குறியா? தூக்கு. யூ இந்தாப்பா. இட்லியோ? அடியே பிள்ளைங்க வர சத்து கேக்குதுரே. அடே வந்துட்டீங்களா? என்னடா முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம், நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்களா? பேசணும். ஐ டோல்ட் யூ டாடி வில் ஆல்வேஸ் லிசன் டு அஸ். இட்ஸ் எ வெரி அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன். சிட் டவுன், சிட் டவுன், சிட். யெஸ், சிட் டவுன். ஆரம்பிங்க. அதாவது பெரியப்பா, அந்த பட்டணத்துல இருந்து வரும்போது இந்த மண்ட நிறைய மூளையோட வந்திருக்கோம். அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு பாக்குறோம். பகிரு பகிரு. நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல இந்த வீடு வாசல் நில புலம் தோட்ட தருவை எல்லாத்தையும் வந்த விலைக்கு வித்துருங்க. வித்துட்டு அந்த பணத்தோட பட்டணத்துக்கு போயிடுவோம். போய் அங்க ஒரு ஏர் கண்டிஷன் பங்களா, ஏர் கண்டிஷன் கார் வாங்குறோம். அந்த கார்ல உங்களை உட்கார வச்சு நீங்க ஊரு பூரா சுத்துறீங்க. கார்லயே சுத்திட்டு இருந்தா சோறு. அதுக்கு தான் வச்சிருக்கோம் பெஸ்ட் ஆஃப் த்ரீ பிசினஸ் ஐடியாஸ். தமிழ் தமிழ் அதாவது மூன்று அருமையான வியாபார யோசனைகள். ஒண்ணு அவுத்து விடு. நம்பர் ஒன் ரிக்ரியேஷன் கிளப். தமிழ் பொழுதுபோக்கு சீட்டாடு ஸ்தலம். சீட்டாடி பணம் சம்பாதிக்கிறதா? நாமையே சீட்டாடுறோம். ஒரு 15 டேபிள் வாங்கி போட்டா ஒரு டேபிளுக்கு 3000-4000 வந்து கொட்டாத. ரெண்டாவது நம்பர் 2 செக்ஸி வீடியோ விஷன். தமிழ் தமிழ் கிளிகளை புட்டும் படங்களை வீட்டிலே பார்க்கும் வசதி. ஒரு கலர் டிவியும் வீடியோ வாங்கி வச்சுக்கிட்டோம்னா வர்றவங்கிட்ட 500-1000 வரைக்கும் கலக்கலாம். ரேட்டு வயசை பொறுத்தது. அழகு பெண்கள் ஆளை அமுக்கும் மையம். ஆம்பளை விட பொம்பளை விட மையத்தில் அமுக்குறாள். அப்படி இல்ல, இது ஆளுக்கு மையம் இல்ல, இடத்துக்கு மையம். இடம் மீன்ஸ் பிளேஸ், பிளேஸ் மீன்ஸ் சென்டர். எப்ப
எப்ப பார்த்தாலும் பெரியவர் பெரியவர்னு பேசுறீயே, இப்ப பெரிய மனுஷனா வர அனுத்துக்கு வரவரு என்ன பட்டணத்துல படிச்சுட்டு வர்ற பிள்ளைகளை பார்த்து படிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாரோ? அதுவா அவனுங்களுக்கு சம்பந்தமே இல்லாத சங்கதி ஏன் பேசுவானேன்னுதான் இவனுங்க பேசுறதை கேட்டு எழுச்சு போயிட்டாரு. அவங்களுக்கு தான் தெரியுமே இதெல்லாம் சேராதுன்னு. நீ ஒண்ணா பாரு, என் மூணு பிள்ளைங்களை படிச்சு வக்கீலா டாக்டரா இன்ஜினியரா அப்படி அடிப்பானுங்க. சீட்டாட்டம் பொம்பளை வாமுத்திரன் கிழகிழப்பு வீடியோ. எங்களா என் ராஜாக்களா, பரீட்சை முடிவு பத்திரிகையில வந்துருச்சு, உங்க நம்பர்களை காட்டுங்கடா. அட இன்னதுக்கு பேப்பர்ல நம்பர் பாருங்க, we will definitely pass. ஐயா நான் நம்பறடா, உங்க பெரியப்பா இருக்காரு அவங்க தேர மாட்டானுங்க தேர மாட்டானுங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு. உங்க நம்பரை எடுத்து போய் காட்டு, என் மீச தன்னால நிமிந்துக்கோ. அதுதானே இந்த பாடு. ஓகே, உங்க ஆசைக்கா இல்ல உங்க பீசைக்கா பாருங்க. அதடா பாருங்க, கம் பாய்ஸ். எப்படி வரும் போரா ஒன்னா சேர்ந்து சதி பண்ணிருக்காங்க, எங்க நம்பரை மட்டும் வேணும்னு மிஸ் பண்ணிருக்காங்க. மூச்சிய பாரு, சேப்பல ஒரு நம்பர் மிஸ் ஆகும், சொல்லி வச்ச மாதிரி மூணு பேர் நம்பர் மிஸ் ஆகும். வாங்க வாங்க. யா 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 யா, கம் இன் பாய்ஸ். ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? ஹலோ, ஹவ் ஆர் யூ? அம்மா என்ன சார், என்னமோ திடீர்னு பார்ட்டின்னு கூட்டம் செய்யலா? நான் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். இதெல்லாம் விஷமம் பண்ணிட்டே இருப்பீங்களே நீங்க. என்ன பிசினஸ்? வெளிநாடுகளுக்கு வேலைக்காக ஆட்களை ஏற்றுமதி செய்யறது. அட்டீங்கப்பா, உங்களுக்கு மூல மண்டையில மட்டும் இல்ல சார், உடம்போட இருக்குது. இன்னி தேதியில முதலே போடாம கோடி கணக்குல லாபம் சம்பாதிக்கிற ஒரே பிசினஸ் ஆல் ஏற்றுமதி. எஸ் சார். அதனாலதான் உங்க மூணு பேரையும் பார்ட்னரா எடுத்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு ஏதோ கவர்மெண்ட்ல முன்பணம் கட்டணும்னு சொல்றாங்களே. அவசியம் இல்ல, நமக்கு சொத்து இருக்குன்னு காட்டினாலே போறோம், அவங்க அலோ பண்ணுவாங்க. அதனாலதான் அது சம்பந்தமா நான் ஒரு டாக்குமெண்ட் தயார் பண்ணி வச்சிருக்கேன். இதை நீங்க படிச்சு பார்த்துட்டு ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா நம்ம பார்ட்டி ஆரம்பிச்சுக்கலாம். இன்சல்ட்! வாட்? பின்ன என்ன சார் இது? நீங்க எழுதி அதை நாங்க படிச்சு பார்த்து தான் கையெழுத்து போடணுமா? இது ஒஸ்தியா, பழந்த பால் குடிக்கிற மாதிரி குடிக்கணும், மாடு தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சா கவுத்துறியா? நான் கவர மாட்டேன். இதுக்கு மேல கவர்றதுக்கு இடமே இல்ல, ஏன் வசதி இல்லாம படு. என்ன சார், நம்ம பார்ட்டியில ஒன்லி புட்டி தானா? ஒரு முக்கியமான மேக்கப் சாமானுங்கோ. இந்த சாமான் தானேங்கோ? பைசா மாத்திக்கங்கோ. பாதி இதுங்கறேங்கோ. கேட்டுக்கோங்கோ. உங்களுக்கு காபி குடுக்கோங்க. நான் காபி குடிக்க மாட்டேங்கோ. அப்ப பால் குடுக்கறேங்கோ. சரிங்கோ. என்னங்கோ என்னங்கோ? நானே நான் இதுங்கறேங்கோ. வேண்டாங்க, நானே இதுங்கறேங்கோ. இல்லைங்க, நீங்க பெரியவங்க. நீங்க நில்லுமா, நான் எடுத்து வரேங்க. சக்கரைங்க வெளியில வச்சா எறும்பு மொச்சிடுங்க. என்னங்க நீங்க பெரியவங்க, ரொம்ப நேரம் நிக்கிறீங்க,
அப்படி சோஃபால உட்காருங்க. புளிப்பா நல்லா இனிமேல் நான் எங்க இருந்தேன்னா என் மரியாதை என்ன ஆகிறது? குட் பை.